சா சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ. இப்ப எதுக்கு உங்களுக்கு தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு மாத்திரை அளவு உண்டு. அந்த மாத்திரையோடு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது எந்த யோக பயிற்சியும் தேவையில்லை. தமிழை பேசினீர்கள் என்றாலே பிறவி இல்லா பெருவாழ்வு. தமிழ் மொழியை போல் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த மொழி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. சத்தியமிட்டு சொல்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, எந்த நாட்டிற்கு போனாலும் நான் சொல்லுவேன், தமிழ் மொழியை விட மிகச்சிறந்த மொழி ஆகச்சிறந்த மொழி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. தமிழுக்காக வாழ்ந்து தமிழ் பள்ளியில் படித்து தமிழை நேசித்து நேசித்து தமிழிற்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பதால் நான் ஒரு தமிழன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப ஒன் டு ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னக்கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போகிறீங்க. நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த நான்கு நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டாக நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருள் ஆகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 147. இறைவா, முருகப்பெருமானே, என்னை மன்னித்து விடு. முதல்ல இருந்து வரேன். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 200. ஸ்பெஷலா ஒரு வேர்டு இருக்கு, சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்துக்கள் 246. காங்கா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா லா ரா. மறந்துட்டேன் நான், விட்டுருங்க. ஒரு வேகத்தில் போயிட்டேன். கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கவு. அப்புறம் ங்காங்கா ங்கிங்கி ங்குங்கு ங்கெங்கே ஐ ங்கோங்கோ ங்கோ. அப்புறம் என்னங்க? சா சா சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ. இப்போ எதுக்கு உங்களுக்கு தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு மாத்திரை அளவு உண்டு. அந்த மாத்திரையோடு அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது எந்த யோக பயிற்சியும் தேவையில்லை. தமிழை பேசினீர்கள் என்றாலே பிறவி இல்லா பெருவாழ்வு. இப்போ எப்படி கூப்பிடுறோம்? அம்மா ஆ இம் மா. ஆ சொல்லும் போது காற்று போகுது, இம் சொல்லும் போது காற்று அடைக்கிறீங்க, மான் சொல்லும் போது காற்ற வெளிவிடுறீங்க. ஆ இம் மா அம்மா. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய பயிற்சி. இப்ப எப்படி சொல்றீங்க? மா இம் மீ மம்மி. எந்த வாசல் திறக்கும் உங்களுக்கு? சுடுகாட்டில் ஏதாவது வாசல் திறந்து போய் படுத்துக்கம்மா.
தமிழ் மொழியை போல் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த மொழி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. சத்தியமிட்டு சொல்கிறேன். இங்க மட்டும் இல்ல, எந்த நாட்டிற்கு போனாலும் நான் சொல்லுவேன், தமிழ் மொழியை விட மிகச்சிறந்த மொழி ஆகச்சிறந்த மொழி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இது நாள் வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்று வெளிப்படையாக சொல்லி சொல்றேன். யாருகிட்டயுமே சொன்னதில்ல, உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய தாய்மொழி தமிழ் அல்ல, என்னுடைய தாத்தா பாட்டிலாம் இருந்தது தெலுங்கு. இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, எங்க அப்பா மட்டும்தான் தெலுங்கு பேசுவாரு. என்னுடைய பூர்வீக அடிப்படையில் பார்க்கும் போது நான் தெலுங்கன். ஆனால் பிற மொழி பிற மதம் இதையெல்லாம் கடந்து தமிழுக்காக வாழ்ந்து தமிழ் பள்ளியில் படித்து தமிழை நேசித்து நேசித்து தமிழிற்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பதால் நான் ஒரு தமிழன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்க எனக்கு சிலிர்க்குது இந்த தமிழை பற்றி பேசும்போது, என் உடல் சிலிர்க்கிறது. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தமிழெல்லாம் நீங்க சரியா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்துல யாரினுடைய துணையும் வேண்டாம், தமிழே உங்களுக்கு மாபெரும் துணையாக நிற்கும். காரணம்னா அப்பேற்பட்ட வலிமை, அப்பேற்பட்ட சக்தி, அப்பேற்பட்ட முன்னோர்களின் ஆசீர்வாதம் அந்த தமிழில் உண்டு. தமிழ் என்பது சாதாரண மொழி என்பது கிடையாது. தமிழ் என்பது ஒரு மாபெரும் உணர்ச்சி, தமிழ் என்பது ஒரு மாபெரும் உணர்வு. தமிழை விட மிக சிறந்த மொழி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. அடித்து சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். ஏன் இதை இத்தனை முறை சொல்கின்றேன் என்றால், நம் தமிழ் கடவுள் முருகனுக்கும் தமிழிற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. தமிழ் கடவுள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான மொழி தமிழ் மொழி. முருகனை கரெக்ட் பண்ணணும்னா தமிழ்ல பேசுங்க, கரெக்ட் ஆயிடுவார். இதை விட சிறந்த வழி எங்க இருக்கு? இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த தைப்பூசத்தில் மிக மிக தெளிவான ஒன்று என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் எண்ணக்கூடிய இந்த வார்த்தைகள், இதில் இருக்கக்கூடிய மாத்திரை அளவுகள், இந்த தமிழில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள் அனைத்தும் ஞானம் அடைவதற்கு மிக சிறந்த வழியாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேர் ஒன்று சொல்றேன், அதில் உங்களுக்கு என்ன புரிய. திருநாவுக்கரசர், இந்த பேரை கேட்டிங்களா இல்லையா? எப்படி இருக்கு திருநாவுக்கரசர், நல்ல பேரா இல்லையா? யாராவது உங்கள் வாழ்க்கையில் இந்த பேரை பிரித்து பார்த்துருக்கீங்களா? திரு நாவுக்கு அரசர். எங்க நம்ம பேருன்னு நினைச்சதுல எவ்வளவு பெரிய அர்த்தத்தை வச்சிருக்காங்க பாருங்க. திரு நாவுக்கு அரசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு என்றால் இறைவன் என்று பொருள், நாவு என்றால் இறைவனின் நாக்கு என்று பொருள். திரு நாவுக்கு அரசர் என்றால் இறைவனின் நாக்கை விட உயர்ந்த பலம் பெற்ற ஒரு ஞானிதான் திரு நாவுக்கு அரசர். அதனாலதான் அதுக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. எப்படி பாருங்க, எப்படி ஒரு ஆழமான அர்த்தம் பாருங்க. இதே போலதான் திரு ஞான சம்பந்தர். ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளையும் நீங்கள் பிரித்து பார்க்கும் போது அதிலேயே மொத்த அர்த்தத்தையும் வைத்து விட்டு சென்றார்கள். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்று மீண்டும் உங்களிடம் நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் உடலில் நல்லா கவனிக்கணும். தூக்கத்தில் இவ்வளவு நேரம் இருந்தீங்கனாலும் இப்ப தூங்கக்கூடாது, நல்லா கண்ணை முழிச்சுட்டு கேளுங்க. மெயினான பாயிண்ட் இது. அதாவது உங்கள் உடம்பில் ஒளி எனக்கூடிய சக்தியை நீங்க அதிகப்படுத்தணும். அதனாலதான் எல்லா இடத்துலயும் ஒளி வச்சிருக்காங்க. குமரி கண்டம் ஒளியைத்தான் வணங்கினார்கள், மனிதனுக்கு மரியாதை செய்தார்கள், ஆனால் வணங்கியது யாரை? இப்ப நான் உங்க காலில் விழுகிறேன்னா நீங்க யாரும் தப்பா நினைச்சு கூடாது, நான் உங்களை கும்பிடுறேன்னு. உங்களுக்குள்ள இருந்து இயக்கக்கூடிய அந்த இறைக்கு நான் வந்து மரியாதை செய்கிறேன். புரியுதா புரியலையா? சிவம் என்பது இந்த உடலை விட்டு சென்று விட்டதென்றால் இந்த உடலிற்கு பெயர் சவம். சிவம் என்பது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டதென்றால் இந்த உடலிற்கு பெயர் சவம். சிவம் என்றால் நீங்க ஏதோ ஹிந்துயிசம் நினைச்சீங்க. ஹிந்துயிசம்ன்ற வார்த்தையே இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த நெறி வந்து கொல்லா நெறி. அதுக்கு முன்னாடி இருந்த நெறிக்கு பேர் என்ன? யாரையும் யாரும் கொல்ல விரும்பவில்லை, உதவி செய்தார்கள், விருந்தோம்பல் செய்தார்கள். இப்ப நம்ம கற்காலத்துக்கே போனோமான்னு கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா கொல்லா நெறியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஒளியைத்தான் வணங்க வேண்டும். ஒளியில் தான் இறைவன் இருக்கிறார். தப்பு, மாத்திக்கிறேன், ஒளியில் இறைவன் இல்லை, இறைவன் தான் ஒளியாக இருக்கிறார். புரியுதா? விளக்கேத்தி வச்சுட்டு போட்டோவை பார்த்து கும்பிடாதீங்க. யாரை பார்த்து கும்பிடணும்? ஒளியை பார்த்து கும்பிடணும். இதுல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, ஒளியாக பார்க்கும் போது
உங்க மைண்ட் டைவர்ட் ஆகாது, கண்டதுக்குள்ள போய் சிக்கிக்காது. ஒளியாக பார்க்க 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 பார்க்கத்தான் உலகத்தில் உள்ள மொத்த ரகசியங்களும் புரியும். எப்படின்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஒளியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல இச்சைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவீங்க. அது எப்படிங்க, ஒளியை பார்த்தா இச்சையில இருந்து எப்படி வெளியே வர முடியும்? ஆசைன்னு அர்த்தம், இச்சைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இச்சைனா என்ன? ஆசை. அந்த இச்சையில இருந்து எப்படி உங்களால வெளியே வர முடியும்? ஒளியை பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒளியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வேவ்ஸ் உங்க உடம்புக்குள்ள பாயும், உங்களை நோக்கி பாயும். இந்த ஒளியை பார்த்து பார்த்து பழகும் போது நிறைய பேர் மாத்திட்டாங்க. சுயநலத்துக்காக ஒளியை பார்த்து கும்பிடாம, அது நல்ல வேலை ஒளியாவது வச்சாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். பொருத்தி வச்சுட்டு போட்டோவை பார்த்து கும்பிடக்கூடாது. எதை பார்த்து கும்பிடணும்? ஒளிதான் இறைவன், இறைவன் ஒளியில் தான் இருக்கிறார், இறைவன் ஒளியாகத்தான் இருக்கிறார். ஒளியை பார்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கவனிக்கணும், அந்த ஒளிக்கற்றை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சென்று 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 உங்களுக்குள் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும். அதனாலதான் ஒளியை பாருன்னாங்க, அதனாலதான் விளக்கேத்தி வைனாங்க. விளக்கேத்தி வச்சுட்டு எங்கேயோ பார்த்து கும்பிடக்கூடாது. எங்க பார்த்து கும்பிடணும்? ஒளியை பார்த்து கும்பிட வேணும். இதுல இன்னொரு நல்லது நடக்கும். ஒளியை பார்க்க பார்க்க அதுக்குள்ள போய் எனர்ஜி போய் ஒளிப்பதிவு தேவையற்ற பதிவுல அழிக்குது. இது இது ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட். செகண்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒளியை பார்க்க 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 ஒளினா முதல்ல என்னன்னு புரியும், அப்புறம் ஒளியின் வடிவம் என்னன்னு தெரியும், அப்புறம் இந்த ஒளி எப்படி ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கி இருக்குன்னு புரியும். இன்னும் டீப்பா வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண இந்த ஒளி ஒவ்வொருத்த உடம்புக்குள்ளயும் எங்க இருக்குன்னு தெரியும். இன்னும் டீப்பா வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண வாட்ச் பண்ண அந்த ஒளியை வைத்து உங்களால் எதை வேண்டுமானாலும் சக்தி வாய்ந்த நிலைமையில் செய்ய முடியும். மொத்த ரகசியமும் ஒளிக்குள்ளதான் இருக்கு. புரியுதா நான் சொன்னது? நல்லா கவனிக்கணும். கை தட்டலுக்காக இதை நான் சொல்லவில்லை, நீங்க கையே தட்டலனாலும் பரவாயில்ல, கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, நல்லா கவனிக்கணும். கை தட்டல் இது எல்லாமே நம்மை நாடி வந்த அந்த கலைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க, மரியாதை செய்து அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. எனக்கு கை தட்டல் முக்கியம் இல்லை, 1000 மேடைகளுக்கு மேல ஆல்ரெடி பார்த்துட்டேன், கை தட்டலே பார்த்து வந்துட்டு இருந்தேன், 14 வயசுலேருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ கை தட்டல்லாம் தாண்டி வந்தாச்சு, விளங்கி கொள்ள வேண்டும். நான் சொல்ல வரக்கூடிய கருத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒளியை பார்க்கும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்குகின்றது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒளி வெளியே வருகிறது. இவ்வளவுதான் தத்துவம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.